நிலையில் சரக்கு வாகனத்துக்கு தவணையை 3 மாதம் கட்டத் தவறியதால் நிதி நிறுவனத்தினர் வாகனத்தை பறிமுதல் செய்து அவதூறாக திட்டியதால் வாகன உரிமையாளர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சோகம் நடந்திருக்கிறது. பிழைப்பிற்காக வாங்கிய கடன் உயிரை பறித்தது. எப்படி ஃபைனான்ஸ் நிறுவனம் கொடுத்த நெருக்கடியில் அந்த நிறுவனத்தின் வாசலிலேயே தீக்குளித்த பழனிவேல் தற்போது உயிரோடு இல்லை. பழனிவேலின் சோக முடிவுக்கு யார் காரணம்? தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பாரதி நகரை சேர்ந்தவர் 37 வயதான பழனிவேல். மனைவி 2 மகள்கள் உள்ளனர். வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டி வந்தவர். 2019 ஆண்டு சொந்தமாக லோட் ஆட்டோ வாங்கி தொழில் தொடங்கியுள்ளார். ஆட்டோ வாங்க தனது மைத்துனர் அண்ணாவி பெயரில் நெல்லை ஸ்ரீபுரத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் 3 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் பழனிவேல். மாதம் 11,500 என்று 11 மாதம் கட்டியவர் கொரோனா ஊரடங்கு காரணமாக வேலை இல்லாமல் கடந்த 3 மாதங்களாக தவணை தொகையை கட்டாமல் இருந்துள்ளார். ஃபைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் தவணையை கட்டச் சொல்லி பழனிவேலை தொந்தரவு செய்ய தொடங்கியுள்ளனர். பணம் கிடைத்ததும் பழைய பாக்கியையும் மீதமுள்ள தொகையையும் சேர்த்து கட்டிவிடுவதாக தெரிவித்து வந்துள்ளார். ஆனால் அதை ஏற்காத ஃபைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் கடந்த வாரம் ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தனியார் நிதி நிறுவனத்துக்கு சென்று பேசிய பழனிவேலிடம் ஊழியர்கள் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. தொழிலுக்கு வைத்திருந்த லோட் ஆட்டோ பறிபோன சோகத்திலும் ஃபைனான்ஸ் ஊழியர்களின் பேச்சால் மிகுந்த மனவேதனையிலும் இருந்துள்ளார் பழனிவேலு. இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு சென்றவர் மீண்டும் ஆட்டோவை பற்றி கேட்டுள்ளார். அப்போதும் ஊழியர்கள் திட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதனால் விரக்தியடைந்த பழனிவேல் தான் கையோடு எடுத்து சென்றிருந்த மண்ணெண்ணெயை ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் வாசலில் நின்றே தன் மீது ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டார். உடல் முழுவதும் பற்றி எரிந்த தீயில் கதறி துடித்த அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சிகிச்சை பெற்று வந்த பழனிவேல் புதன்கிழமை காலை உயிரிழந்தார். தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனம் கொடுத்த அழுத்தத்தால் தான் பழனிவேல் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குண்டர்களை வைத்து வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளார்கள். இந்த பழனிவேல் என்பவர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள எக்கடாஸ் நிறுவனத்தில் வந்து எனது வாகனத்தை ஏன் எடுத்தீர்கள், நான் ஒழுங்காக தவணை முறையை செய்து வந்து கட்டியுள்ளேன், இது எதற்காக எனது வாகனத்தை எடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு இவர்கள் குண்டர்களை வைத்து மிரட்டியுள்ளார்கள். மனம் உடைந்து இந்த நிறுவனத்து முன்பாக அவர் நேற்று மாலை பொழுது தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை அவர்கள் கண்முன்னாலே நடந்துள்ளது. இந்த நிர்வாகத்தில் உள்ள யாரும் அவரை காப்பாற்ற முயலவில்லை. இதனை வந்து கொலை வழக்காக பதிவு செய்து இந்த நிறுவனத்தில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும். மேலும் இந்த நிறுவனத்தின் உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இறந்தவருக்கு தமிழக அரசு உடனடியாக 25 லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும். மேலும் அவர் குடும்பத்திற்கு ஒரு ஆளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உறவினர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் அனைவரும் கலைந்து சென்றனர். கடன் தொகை கட்டாததால், ஆட்டோவை பறிமுதல் செய்ததால் ஓட்டுநர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.